திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 46 தண்ணீர்குளம் கிராமத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்பவர் மாற்றுத்திறனாளியான தேவன். தந்தை பெயர் கோவிந்தராஜ், தேவனுடைய மனைவி அஞ்சலை. கடந்த சுதந்திர தினத்தன்று 15/8/24 கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கேட்டு ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு கொடுத்துள்ளார். ஏற்கனவே நீங்கள் பசுமை இல்ல திட்டத்தில் 2020 வீடு பெற்றுள்ளீர்கள் என நிராகரிக்கப்பட்டன. நான் எந்த திட்டத்திலும் இதுவரையும் பயன்பட்டது கிடையாது. பின்பு எனது பெயரில் எப்படி வீடு வாங்கியிருக்க முடியும் என பிடிஓ அலுவலகத்தை அணுகியிருக்கிறார். அப்பொழுது தேவனின் மனைவி அஞ்சலி பேரில் 2020 பசுமை வீடு திட்டத்தில் ரூபாய் 210,000 பெற்றதாகவும், தேவன் பெயர்கள் தனிநபர் கழிப்பறை ரூபாய் 12,000 பெற்றுள்ளதாகவும் பதிவாளரைக் கண்டு அஞ்சலி தேவன் தம்பதியினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மாற்றுத்திறனாளியான கல்வி அறிவு இல்லாத வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களின் ஆதார் அட்டையை பயன்படுத்தி மோசடி நடந்துவிட்டதை குறித்து உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் புகார் அளித்த நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கைக்காகவும் தனக்கான நியாயத்திற்காகவும் காத்திருக்கிறார் மாற்றுத்திறனாளி. பாத்ரூம் தரன்னு ஏமாத்திட்டாங்க 12,000 ரூபாய். அதுவும் இல்லாத குருபோஸ் தரன்னு 2,10,000 ரூபாய் ஓலை வீடு வீடுங்க காட்டில் வீடு இதுவும் கொடுக்கல, எனக்கு பணமும் தரல, என்னுடைய ஆதார் கார்டு எப்படி போச்சு, என்னுடைய ரேஷன் கார்டு எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து பணம் வந்து பயனாளிகள் பார்த்தா 2,10,000 தேவன் அஞ்சலி எடுத்துட்டாங்க ஆனு ஒரு இது. அதே மாதிரி இதுவும் கிடையாது, இந்த 12,000 ரூபாய் ஸ்கீமு மோடி கொடுத்த திட்டத்திலையும் கிடையாது, அதுவும் எங்கள் கையில் வரல, எதுவுமே எங்களுக்கு வரல. நான் ஒரு ஹாண்டிகேப்டு, எது ஒன்றுக்காக எங்களுக்கு தள்ளு சரியான பதில் கிடையாது. அது இருந்த முன்னாடி இந்த கிளர்க்கும் வந்து அவர் வாங்கி சாப்பிட்டு போயிட்டார், இடம் மாறிட்டார். இப்போ பதில் கிடையாது அவராண்ட. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் 76 தண்ணீர்குளம் கிராமத்திலேருந்து பேசுகிறோம். சகோதரர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிங்க. இவருக்கு வந்து 2015-2019 அதிமுக இருந்த காலகட்டத்தில் பிரதமர் மோடியோட தனிநபர் கழிப்பறை திட்டத்தின் மூலமா எங்கள் கிராமத்தில் 309 கழிவறைகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த 309 கழிவறைகளில் இவரை போல பல பேருக்கு அந்த பணம் 12,000 ரூபாய் வந்து சேரலைங்க. ஒரு இப்போ உறுதிமொழி ஏற்கும் போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, அப்போ இது போன்ற மாற்றுத்திறனாளிக்கு முன்னுரிமை கொடுக்குறதா சொல்கிறாங்க. இவருக்கு அந்த 12,000 ரூபாய் தொகையானது வந்து சேரல. இது போல் நம்ம கிராமத்தில் கொடுக்கப்பட்ட 309 கழிவறைகளில் பெரும்பாலும் ஒரு 50 நபர்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே அந்த தொகையை கொடுக்கல. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த கழிவறைன்றது கட்டப்படவே இல்லை. ஏதோ இப்போ பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒரு 10-20 கழிவறை கட்டப்பட்டிருக்கலாம், மற்றபடி கழிவறை கட்டப்படவே இல்லைங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா பாரத பிரதமரோட இந்த திட்டத்தில் அதாவது தனிநபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்லும் பாதையிலையும் அந்த சாலைகள்லையும் காலையில் மலத்தை கழிக்கக்கூடாது அப்படின்றத கழிவறை திட்டமே உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே ஒரே அலங்கோலமாக காலையில் நடக்க முடியலைங்க சாலைகளில். அங்கங்கே எப்படி நம்ம 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருப்போம், அதே மாதிரி தான் வழியிலேயே எல்லாம் வந்து மலம் கழிக்கிற நிலையை பார்க்குறோம். அந்த திட்டம் வந்து முறையாக இங்கே செயல்படுத்தப்படல. அதே மாதிரி இந்த சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா 2020 இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசுமை வீடு திட்டத்தின் மூலமாக 2,10,000 ரூபாய் இந்த அம்மாவுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. சாங்ஷன் பண்ணி 2,10,000 ரூபாய் இவங்களுக்கு வந்ததுக்கான அந்த கணக்கை வந்து நாங்கள் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஆர்டிஐ மூலமாக வாங்கியிருக்காரு. 2,10,000 ரூபாய் இந்த அம்மாவுக்கு வந்ததாக தகவல் சொல்லுது. ஆனால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் கேட்கும்போது சரி இது மேலே வந்து உரிய நடவடிக்கைகள் ஐயா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து அந்த 2,10,000 ரூபாய் வந்து சேரல, அந்த ஒர்க் ஆர்டர் வந்து சேரல, அந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரிலங்க. தயவுசெய்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த மாற்றுத்திறனாளிகளோட குடும்பத்துக்கு ஒரு நல்லது செய்யுங்கய்யா.